ஹாய் எஃப்என்ஜிவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் வீடியோ மூலமா மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப சாரி. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ரொம்ப நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல மாட்டிக்கிட்டோம் இந்த மந்த். 1 வீக், இன்னும் ஒரு 5 டேஸ்க்குள்ளார பாத்தீங்கன்னா நாங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் பெர்ஃபெக்டா பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எந்த மாதிரி லெசர் ஷோ நடத்தினாங்கன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு இதையும் நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லேக்குக்கு ஆப்போசிட்ல, இந்த லேசர் ஷோ ஆப்போசிட்ல தான் இங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குது இங்க. ஹாய் எல்லாரும், வந்து இப்போ நீங்க லேசர் ஷோ எல்லாமே பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் போறோம். எதுக்கு போறோம்னா சாப்பிட போறோம். ஃபுட் கோர்ட் போல, ஃபுட் ஃபெஸ்டிவல் போறோம். ஃபுட் ஃபெஸ்டிவல் போறோம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய சரக்கா. சாரி இவர ஆன போட்டுருக்கு. சரக்கா வளர ஆரம்பிச்சிட்டா. என்னடா சங்கமம் பேர் வச்சிருக்காங்க? இப்ப நீலு போய் இங்க மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம் ஆட போறாங்களா அப்படின்னு போறோம். எல்லா ஹோட்டலும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்து இருக்குது, அதனால இது பேரு சங்கமம். அதோட முக்கியமான விஷயம், எல்லா ஹோட்டல்லையும் பிரைஸ் கம்மி. எவ்வளவு கம்மி? எல்லா ஃபுட்டும் கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்க, அதனால சாப்பிடுவோம். ஒரு 10 ரூபாய் கொடுப்பாங்களா? 150. 150 கம்மியா? சரி அதாவது கிடைக்குதே. 150 முதல்ல உனக்கு தெரியுமா? நானே கதை அடிச்சேன். எங்க அப்பா பாத்தீங்களா, நவீன ரெயின் கோட் போட்டிருக்காரு கச்சிக்கு தலையில. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம ஊர் டெவலப்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி அவங்களும் நவீனமா மாறுறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க, தெரியுது உங்களுக்கு கூடுறது. ஆனாலும் நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம் பாருங்க. என்ட்ரன்ஸ் எவ்வளவு அழகா போட்டுது, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பாருங்க. தண்ணி ஆனா குறைஞ்சிச்சு. தண்ணியா? இதப்ப மழை பெய்யதுல வந்துரும். எல்லாம் மலையிலயே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான், நம்ம அந்த ஜோன் நெருங்கிட்டு இருக்கோம். ஜோன் வந்துச்சு. என்னடா இது வேற? அதை விட இது நல்லா இல்ல. நேச்சுரலா பண்ண. இப்போ நீ சாப்பிட போகிற ஒரு 15 நாள் பசி பட்டினியாக ரோடு ரோடாக திரியிறன்னு வச்சுக்கோ. அப்போ நீ திடீர்னு ஃபுட் ஜோன்னு ஒன்று பார்க்குற, அப்போ நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? எப்படி பாப்பா? எதை போஸ்ட்ரியா ரியாக்ட் பண்ண? என்னடா தமிழ் கொடுக்கு, நல்லா எடு, பண்ண நல்லா பண்ணு. ஆ ரெண்டு கை விரி. ஆ எப்படி? ஆ காட்டு. ஆ நீ தான் கூப்பிட்ட, தண்ணியில் எடுக்கலாம். எடு, நீ இப்படியே நின்று சொல்லிக்கிட்டே இருக்கல, ஃபுல்லாக நினைஞ்சு முடிக்க போற, ஒழுங்காக பண்ணிரு. எப்படி எப்படி பண்ண? கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் என்னமோ கவலையா இருக்கு. போய் சுச்சோன காட்டுறிய. சூப்பர். என்னடி போச்சு?
யாருக்கு நீ போஸ்ட் கொடுக்கற? எனக்கு கொடு. எதுக்கு பிடிச்ச அந்த போர்டை இழு இழுன்னு இழுக்கிற உன் பக்கமா? போஸ்ட் கொடு. இப்படிலாம் எடுத்த அப்படி தமிழ்நாடு எடுக்கிறது. குடு, நீ நல்லாவே கொடுக்கல. கொஞ்சம் ரியாக்ஷன் அவ்வளவுதானா? இதெல்லாம் ஒரு தமிழ். சரி போப்போ. அங்கண்ணன் கடை பார்சல் வேணுமா? வரும்போது இங்க ஒரு அங்கண்ணன் பிரியாணி கடை இருந்தது. என்ன ஆஃபர் இருக்கா? என்ன ஆஃபர்? 130 பிரியாணி 150. இதான் ஆஃபரா? பட் ஐ नीड ஒன் ஃபிரெஞ்ச் ஃப்ரைஸ். பெரிய பெரிய ஃப்ளேவர். பெரிய பெரிய ஃபிரெஞ்ச் ஃப்ரையா? ஃப்ளேவர். ஓ, பெரிய பெரிய ஃபிரெஞ்ச் ஃப்ரை. சரி வா. இங்க தான் பெரிய பெரிய ஃபிரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியன் காபி மொஜிட்டோலடா, அது புதினா தண்ணி. நடப்போம் நம்ம எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தா நம்ம எப்படி வீடியோ எடுப்போம்? ஆக்சுவலா உள்ள ஏதோ கேக்குது. போடா பண்ணி, என்னடா பொசுக்கு மரியாதை பேசிப்ட்ட? கேமரா இருக்குல்ல, கேமரா கார்டர் அந்த இது. ஆனா அழகா பண்ணிருக்காங்க, இவ்வளவு பெருசா நெட்லயே பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இது என்னன்னே தெரியாம ஆக்சுவலா இங்க நின்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னது இது? என்னது இது? மாட்டு வண்டியா? போச்சுடா கடவுள், இவங்களுக்கு தேவையில்லாத இடம் வந்துருச்சு. ஓகே, கீழே போட்டாங்க. மாசம் கூப்பிடுதா? போய் அடுப்புல உட்காந்துக்கிறியா? என்னது இது? ஐயோ, தள்ளி விட்டுறாத. வேற நெக்ஸ்ட். Okay.
நல்லா ஆனீங்க.